வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொளி. இந்த காணொலியில் நாம் மார்ச் 2, 2020 அதாவது 2/3/2020 நடப்பு நிகழ்வுகளை தினசரி செய்தித்தாள்களிலிருந்து தான் பார்க்க போகிறோம். தினமணி மற்றும் இந்து பேப்பரில் வந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களை காணொலி உடனுக்குடன் வந்தடையும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஜம்மு காஷ்மீர் படப்பிரிவு தளபதியாக பிஎஸ் ராஜு பொறுப்பேற்பு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் 15 காப்ஸ் படைப்பிரிவின் தளபதியாக இராணுவ தளபதி பிஎஸ் ராஜு ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றார். ஜம்மு காஷ்மீர் படப்பிரிவு தளபதியாக பிஎஸ் ராஜு பொறுப்பேற்பு. பிப்ரவரியில் 1.05 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல், அதாவது 1,05,000 கோடி ஜிஎஸ்டி வசூல் பிப்ரவரி மாதம் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி மூலம் ரூபாய் 1,05,000 கோடி வசூலாகி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வசூலான ஜிஎஸ்டி தொகையை காட்டிலும் இது 8% அதிகமாகும். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு தூத்தி சந்துக்கு இரட்டை தங்கம். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு தூத்தி சந்துக்கு இரட்டை தங்கம். புவனேஸ்வர் மார்ச் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியின் ஒரு பகுதியாக தடகளத்து இரட்டை தங்கம் வென்றார் நட்சத்திர வீரர் தூத்தி சந்த். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இதில் நாடு முழுவதும் இருந்து 150க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 3,400 வீரர்கள் வராங்க பங்கேற்றனர். லூட்டி சந்த் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 23.66 வினாடிகள் கடந்த தங்கம் பதக்கம் பெற்றினார். கேலோ இந்தியா பல்கலைக்கழக போட்டி மூலம் புதிய வீரர் வீராங்கனை உருவாகி வருகின்றனர். ஆசிய போட்டியை போல் சிறப்பாக நடத்தப்படும் வீரர்களுக்கு போதிய ஓய்வு கிடைக்கிறது. ஒவ்வொரு மாதம் 2 போட்டிகள் நடைபெற்றால் புதிய சாம்பியன் கிடைப்பது தூச்சி சந்த் கூறியுள்ளார். ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வீரர் கௌரவ் யாதவ் 1:51.28 நேரத்தில் கடந்து தங்கப்பதக்கத்தை உறுதி செய்தார். கௌரவ் யாதவ் 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் இந்திய பல்கலைக்கழகம். மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் ஆகியிருக்கிறார். அபுகாபுல் கோவில் சனிக்கிழமை நள்ளிரவு நடைபெற்ற மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால். கீழடி 6ம் கட்ட அகழ்வாயில் சுண்ணாம்புச் சுவர் கண்டெடுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் தொடங்கியுள்ள 6ம் கட்ட அகழ்வாயில் 1.5 அடி சுண்ணாம்பு சுவரின் சிறுபகுதி ஞாயிற்றுக்கிழமை கண்டறியப்பட்டது. மலேசிய பிரதமராக பதவியேற்றார் முஹுதீன் யாசின். பிஎஃப் வட்டி 8.65% தொடர வாய்ப்பு. பணியாளர் சேமநல நிதியின் 2019-2020 நிதியாண்டுக்கான வட்டியை 8.65% என்ற நிலையிலே மாற்றமில்லாமல் வழங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டு தங்கம் என்றால் டூட்டி சந்த். இந்தியாவின் மிக வேகமான வீராங்கன் என்று பெயர் பெற்றுள்ள டூட்டி சந்த் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் நேற்று நடைபெற்ற 200 மீட்டர் ஓட்டத்தில் அவர் 23.66 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து முதலிடம் பிடித்தார். 200 மீட்டர் ஓட்டத்தை விட 100 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்பது சவாலான விஷயம். கேலோ இந்தியா பல்கலை விளையாட்டுப் போட்டியில் 2 போட்டிகளில் தங்கம் வென்றிருக்கிறார் லூட்டி சந்த். கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் நீரழிவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை, அதாவது சக்கரை நோயால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 300% அதிகரித்திருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதியில் நீரழிவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 30% அதிகரிப்பு. 8,35,000 மாணவ மாணவிகள் +2 தேர்வு மார்ச் 2 முதல் தொடங்குகிறது. +2 தேர்வு 8,35 லட்சம் மாணவி மாணவிகள் எழுதுகின்றனர். ஸோ டார்கெட் அச்சீவ்மெண்ட் டெக்ஸ்ட் புக் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் விஏஓ, டிஆர்பி டெட் பேப்பர் 2, போலீஸ் லேபர்ஸன், ஆர்ஆர்பி குரூப் 2 ஆகிய தேர்வுகள் பள்ளி பாடப்புத்தகங்களிலிருந்து இடம்பெறக்கூடிய புதேறி பகுதிகளை தேர்வாக எழுதி பார்க்க ஒவ்வொரு சனி ஞாயிறும் இங்கே காலை 7:30 முதல் 9 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ வர 7/3/2020 மார்ச் 7 முதல் 6ம் வகுப்பு மார்ச் 7, 8 ல் 6ம் வகுப்பு, அடுத்த வாரம் 14, 15 ல் 7ம் வகுப்பு, அப்படி வரிசையாக
ஆறு முதல் பன்னெண்டு வரை தேர்வுகள் நடைபெறும். 100 புதிய பள்ளிப்பாட புத்தக விநாயகர்கள் தேர்வு நடைபெறும். சனிக்கிழமை 100 சயின்ஸு, ஞாயிற்றுக்கிழமை 100 சோசியல் சயின்ஸு. ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. முன்பதிவு அவசியம். தேர்வுக்கு வரக்கூடிய தேர்வர்கள், தேர்விட வரக்கூடியவங்க முன்பதிவு அவசியம், முன்கூட்டியே அட்மிஷன் போடணும். ஸோ இதுவரை நீங்கள் கேட்டது 2 மார்ச் 2020 நடப்பு நிகழ்வுகள் செய்தியை தான் நம்ம பார்த்தோம். மார்ச் 2 2020 செய்திகளை பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று நீங்கள் செய்யும் பொழுது தான் எங்களை இது ஊக்கப்படுத்தும் விதமாக அமையும். சென்ற காணொலியில் எங்களை ஊக்கப்படுத்திய பார்வையாளர்களுக்கு நன்றி, வணக்கம்.